இந்த வேளையில் தேர்தல் முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. உடனுக்குடன் இப்படியான முடிவுகள் வந்து கொண்டிருக்க நாங்கள் அவற்றை உடனுக்குடன் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம். வழமையான தேர்தல் இரவாக இல்லாமல் ஒரு நாள் விட்டு உங்களுக்காக இந்த தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருப்பதால் ஒரே அடியாக பல்வேறு முடிவுகளை நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் மனதில் போட்டுக் கொண்டிருக்க முடியுமோ தெரியாது. ஆனால் சூரியன் இணையதளம் மூலமாக எங்களுடைய சமூக வலைத்தளங்கள் மூலமாக முழுமையான தொகுப்புகளை தந்து கொண்டிருக்கிறோம். இது மட்டுமல்லாமல் சூரியன் எஃப்எம் செய்தி இணையதளம் மூலமாக உங்களுக்காக முழுமையான பதிவுகளையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இப்போது வருகின்ற முடிவுகள் அதுபோல மாவட்ட ரீதியான பதிவுகள் ஆகியவற்றை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கலாம். இறுதியாக வன்னி மாவட்டத்தின் வவுனியா தொகுதியின் முடிவுகள் வெளியாகி இருந்தது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இலங்கை தமிழரசு கட்சி 22,198 வாக்குகளையும், சமகி ஜனபலவிய என்று சொல்லப்படுகின்ற ஐக்கிய மக்கள் சக்தி 11,198 வாக்குகளையும் பெற்றிருந்தன. எனவே இதன் அடிப்படையில் இப்பொழுது குறிப்பாக மத்திய மலைநாடு அதுபோல வடக்கு கிழக்கு மாவட்டங்கள் மற்றும் கொழும்பு போன்ற மாவட்டங்களின் முடிவுகளை அறிந்து கொள்ள எல்லோரும்
எங்களது சூரிய சொந்தங்கள் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இத்தனை ஆசனங்கள் கிடைத்து விட்டனவா? ஆனால் உத்தியோகபூர்வமான முடிவுகளை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் இப்போதைக்கு உங்களுக்கான தரவுகளை தர முடியும். அனுமானிப்பது எங்கள் ஒவ்வொருவரது கையிலும் இருக்கின்ற விடயம். இதுவரைக்கும் வந்திருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டங்களின் அடிப்படையில் வெளியாகிய உத்தியோகபூர்வமான முடிவுகளின் கூட்டுத்தொகைகளை இப்பொழுது நாங்கள் பார்ப்பது பொருத்தமாக இருக்கும். 2015 தேர்தலோடு ஒப்பிடும் போது மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு மாவட்டங்களிலும். அதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். ஒட்டுமொத்தமாக இப்போதைக்கு கிடைத்திருக்கின்ற முடிவுகளை நாங்கள் வைத்து பார்த்துக் கொண்டோம் என்று சொன்னாலும் கூட நிறைய மாற்றங்கள் இப்போதைக்கு முன்னணியில் இருக்கின்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமூலம் 13 ஆசனங்களை தன்வசப்படுத்தியிருக்கின்றது உத்தியோகபூர்வமான முடிவுகளின் அடிப்படையில். அதே வேளையிலே இதுவரைக்கும் கிடைத்திருக்கின்ற ஆசனங்களின் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு 3 ஆசனங்கள் கிடைத்திருக்கின்றன. இது உத்தியோகபூர்வமான முடிவுகளின் அடிப்படையில் மாவட்டங்களின் மொத்த முடிவுகள் வந்த பிறகு எங்களுக்கு கிடைத்திருக்கும் தரவுகள். இனி எந்த ஒரு கட்சிக்கும் இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமான முறையில் ஆசனங்கள் வழங்கப்படவில்லை இல்லாவிட்டால் கிடைக்கவில்லை என்பதை நாங்கள் வைத்துக் கொள்ளலாம். இனி நாங்கள் வடக்கின் யாழ்ப்பாண மாவட்டத்தை எடுத்து பார்த்தால் இதுவரைக்கும் அந்த முடிவுகளின் அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சி 81,811 வாக்குகளை பெற்றிருக்கின்றது. இது இந்த நேரம் அதாவது 9:47 இலங்கை நேரப்படி. இந்த வேளையில் இலங்கை தமிழரசு கட்சி பெற்றுக் கொண்டிருக்கின்ற வாக்குகளின் சதவீதம் 27.29. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 52,775 வாக்குகளை பெற்றிருக்கின்றது 17.60%. அதுபோல இலங்கை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 46,466 வாக்குகள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 15.58%. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 43,436 வாக்குகளை பெற்றுக்கின்றது 14.49%. இது யாழ் மாவட்டம். இந்த 4 கட்சிகளுக்கும் நிச்சயமாக ஆசனங்கள் இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இவை முன்னணியில் இருக்கின்ற 4 கட்சிகள். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி 20,622 வாக்குகளை பெற்றுக்கின்றது. இதுவரைக்கும் வெளிவந்த முடிவுகளின் அடிப்படையில் 24.54% வாக்குகளின் அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சி 17,312 வாக்குகள் 20.60% என்ற சதவீதத்தில் இந்த வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அதுபோல ஐக்கிய மக்கள் சக்தி 15,394 வாக்குகள் 18.32%. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் 12,064 வாக்குகளை பெற்றுக்கொண்டது 14.36% அடிப்படையில். திருகோணமலை மாவட்டத்தில் இதுவரை வெளியாகி இருக்கின்ற முடிவுகளின் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தி 86,394 வாக்குகளை பெற்றுக்கொண்டது 40.56%. ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமூலம் 68,681 வாக்குகள் 32.25%. அதுபோல இலங்கை தமிழரசு கட்சி 39,570 வாக்குகளை பெற்றுக்கொண்டது 18.58%. இந்த 3 மாவட்டங்களும் அநேகமான முடிவுகள் வெளியாகி இருக்கின்ற உத்தியோகபூர்வமான முடிவுகள் இதுவரைக்கும் வந்திருக்கின்ற மாவட்டங்களாக இருக்கின்றன. அதேவேளையிலே தனித்தனியான தொகுதி முடிவுகளை நீங்கள் அறிந்து கொள்ள சூரியனோடு இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கான முழுமையான முடிவுகள் வந்து கொண்டிருக்க நேரத்தில் வன்னி மாவட்டத்தின் முடிவுகளையும் தெரிந்து கொள்ள ஆர்வத்தோடு இருப்பீர்கள். இதுவரைக்கும் தபால் மூலமான முடிவுகள் வெளியாகி இருந்தன. இதில் இலங்கை தமிழரசு கட்சி கூடுதலான வாக்குகளை பெற்றிருந்தது. அதுபோல திருகோணமலை மாவட்டத்தின் மூதூர் தொகுதியின் முடிவுகளும் வெளியாகி இருந்தன. ஐக்கிய மக்கள் சக்தி 51,330 வாக்குகளையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனோ 11,885 வாக்குகளையும் இதுவரை பெற்றிருந்தன. கொழும்பு மாவட்டத்தின் முடிவு தெரிந்து கொள்ள ஆர்வத்தோடு இருப்பீர்கள். தொடர்ச்சியான இந்த முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. உங்களுக்கான முடிவுகள் வரும்போது அவற்றை நாங்கள் தொடர்ச்சியாக தருவதற்கு இங்கே காத்துக் கொண்டிருக்கிறோம். கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் இதுவரை வெளியான முடிவுகளின் படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமூலம் இதுவரைக்கும் 276,618 வாக்குகளை பெற்று 49.69% அடிப்படையில் முன்னணியில் இருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி 225,786 வாக்குகளை பெற்றுக்கின்றது 40.56% வாக்குகள். அதுபோல தேசிய மக்கள் சக்தி 27,368 வாக்குகளை
எடுத்திருக்கின்றது 4.92%. ஐக்கிய தேசிய கட்சி 16,438 வாக்குகள், 2.95%. இம்முறை வாக்குகளின் எண்ணிக்கையை பொறுத்தவரையிலும் கிடைக்கின்ற சதவீதத்தின் அடிப்படையிலும் மிகப்பெரிய வித்தியாசத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இதுவரைக்கும் வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய முன்னிலையில் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதேவேளையிலே வடக்கு கிழக்கிலே அதிகமாக ஆதிக்கம் செலுத்திருந்த இலங்கை தமிழரசு கட்சியின் வாக்குகளின் எண்ணிக்கை இம்முறை கொஞ்சம் குறைவடைந்திருப்பதையும் ஏனைய கட்சிகளின் பங்கீடுகள் அதிகமாக இருப்பதையும் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வன்னி மாவட்டத்தில் இதுவரை வந்த மொத்த வாக்குகளின் அடிப்படையில் முன்னணியில் திகழ்ந்து கொண்டிருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சி 69,915 வாக்குகள், 34.48%. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 41,824 வாக்குகளை பெற்றுக்கொண்டது, 20.63%. ஐக்கிய மக்கள் சக்தி 33,700 வாக்குகளை பெற்றுக்கொண்டது, 16.62%. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 11,308 வாக்குகள், 5.58%. இது வன்னி மாவட்டத்தில் இதுவரை வெளியான வாக்குகளின் எண்ணிக்கையில் இப்பொழுது எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற சதவீத அடிப்படையில். இதேவேளையிலே திகாமடுல தேர்தல் மாவட்டத்தின் இதுவரைக்கும் பெறப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் உத்தியோகபூர்வமான முடிவுகளின் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தி 20,011 வாக்குகளை பெற்றுக்கொண்டது, 36.9% அடிப்படையில். தேசிய காங்கிரஸ் 10,401 வாக்குகளையும் அகில இலங்கை தமிழ் மகாசபை 10,130 வாக்குகளையும் அதுபோல அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் 6,380 வாக்குகளையும் பெற்றுக்கின்றன. எனவே உத்தியோகபூர்வமான முடிவுகள் வரும்போது நாங்கள் அவற்றை தரவேற்றிக் கொண்டிருப்போம். அதுபோல முழுமையான அலசல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வருவதற்கிடையில் தேர்தல் முடிவுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதால் அவற்றையும் தந்து கொண்டிருப்போம். சூரியனின் சமூக வலைத்தளங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுக்கான முழுமையான விவரங்களை தருவதற்கும் உடனடி விவரங்களை தருவதற்கும் ஆசன பங்கீடுகள் பற்றிய விவரங்கள் வரும்போது அவற்றை தருவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். உத்தியோகபூர்வமான முடிவுகளை முதன் முதலில் அனைவரையும் முந்திக் கொண்டு நாங்கள் தந்து கொண்டிருப்போம். சூரியனுடன் இணைந்திருங்கள். நேரம் இப்பொழுது 9:51.